சோம்பேறிகளின் உற்ற நண்பன் நோய். இந்தியாவில் கடைகள் நிறைந்த தெருவோரம் நான் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒருவர் தலைகளாக கைகள் இரண்டாலும் நடந்து வந்து வேகமாக திரும்பி நிமிர்ந்து அமர்ந்தார். அவருடைய கால்கள் இரண்டும் தொடைப்பகுதிக்கு கீழே துண்டிக்கப்பட்டிருந்தன. உடலில் பேனாக்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. பாதணிகள் இல்லாமல் நிலத்தில் நடக்க முடியாத சூடு. அவர் கைகளால் நடந்து வந்து அமர்ந்தார். அவரை பார்த்ததும் அதிர்ந்து போனேன். சார், பேனா வாங்குகிறீர்களா என்று கேட்டார். நான் பேனா வாங்காமல் பணம் கொடுத்த போது, ஏன் சார் இப்படி பண்ணுகிறீர்கள், எதற்கு பணம் கொடுக்கிறீர்கள், நான் உழைத்து சாப்பிட விரும்புகிறேன் என்று கூறியவாறு கோபமடைந்தார். உடனே அவரிடமிருந்த பேனாக்கள் அனைத்தையும் வாங்கிவிட்டு பணம் கொடுத்தேன். நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் தலைகளாக திரும்பி கைகளால் நடந்து சென்று கொண்டிருந்தார். வெளிநாடுகளில் சிலர் வேலைக்கு போகாமல் வீட்டை விட்டு வெளியேயும் போகாமல் இரவும் பகலும் படுத்து தூங்கியவாறு வருத்தம் வருத்தம் என்று கூறும் போது அந்த சகோதரர் தான் நினைவுக்கு வருவார். இந்த சோம்பேறிகளுக்கு சாதாரண தடிமன் காய்ச்சல் கூட பெரும் நோயாகிவிடும். இனிப்பு சாப்பிடுவது போல் ஏதாவது மாத்திரைகள் சாப்பிடாது போனால் தூக்கம் இவராது. வருத்தம் வருத்தம் என்று மனதில் பதிவு செய்து விடுவார்கள். அதன் பின்னர் அதன் பிரதிபலிப்பு தினமும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கும். வெளியே செல்லாது தினமும் வீட்டுக்குள் படுத்து உறங்கினால் இவர்களை தேடி நோய் வராமல் வேறு யார் வருவார்கள்? உடல் இழைத்த முதியவர்கள் கூட நடைப்பயணம் செய்வதை பார்க்க முடியும். நடக்க முடியாதவர்கள் கூட யாரையாவது பிடித்துக் கொண்டு நடந்து செல்வார்கள். இந்த சோம்பேறிகள் தங்களது இளமைகளையும் சந்தோஷங்களையும் எதிர்காலங்களையும் தூங்கிக் கொண்டே கொண்டு கொண்டிருப்பார்கள். மரங்கள் கூட கிளைகள் அசைத்து சோம்பல் முறிக்கும். மனிதர்கள் வீழ்ந்து படுத்தால் உடலும் மனமும் நொடிந்துதானே கிடக்கும்.